விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பகல் நிலவு சீரியலில் சக்தி மற்றும் பிரபா என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பவர்களும், அதோடு ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் ரெக்க கட்டி பறக்குது மனசு தொடரில் மலர் மற்றும் அருண் என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பவர்களும், தொலைக்காட்சி தொடரில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் இவர்கள் கணவன் மனைவிகள். இவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பகல் நிலவு சக்தியோட நிஜப்பேரு சமீரா ஷெரீஃப், அதே மாதிரி பிரபாவோட நிஜப்பேரு சையத் அன்வர். இவங்க ரெண்டு பேருமே ஹைதராபாத்தில் 1991 பிறந்திருக்காங்க. சையத் அன்வர் பிறந்த தேதி மார்ச் மாதம் 19ஆம் தேதி. இவங்க தங்களோட பள்ளி படிப்பை ஹைதராபாத்தில் இருக்கிற ஸ்கூலில் முடிச்சிருக்காங்க. சமீரா ஷெரீஃப் முழுவதுமாக ஹைதராபாத்திலே பிறந்து வளர்ந்துருக்காங்க. சையத் அன்வர் தன்னுடைய பள்ளி படிப்பில் பாதியை கனடாவில் இருக்கிற செயின்ட் மேரி ஹைஸ்கூலில் முடிச்சிருக்கார். சையத் அன்வருடைய அம்மா பேரு ஷனூர் சானா. இவங்களும் ஒரு நடிகை. சையத் அன்வர் முதன் முதலாக தொலைக்காட்சியில் என்ட்ரி கொடுத்தது ஒரு தயாரிப்பாளராக. 2011 விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற தொடரை எவர்கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேரில் இவர் தயாரித்தார். அந்த தொடர்லேயே இவர் நடிக்கவும் ஆரம்பித்தார். இந்த தொடரில் தான் இப்போ சரவணன் மீனாட்சியில் மீனாட்சியாக வர்ற ரச்சிதாவையும் அவருடைய கணவர் தினேஷ் கோபால்சாமியையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக அதே 2011 செந்தில் ஸ்ரீஜா நடித்த சரவணன் மீனாட்சி பேரை வச்சு இன்னொரு சீரியலை இவங்க தயாரித்தாங்க. இதுவும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகுது. இப்போ வரைக்கும் 2வது சீசன் 3வது சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 2013 விஜய் டிவியில் ஒளிபரப்பான தாயும் மாணவன் அப்படின்ற சீரியல்லையும் இப்போ பகல் நிலவு சீரியல்லையும் நடிச்சிட்ருக்கிறாரு. இந்த சீரியல்களில் இவர் நடிகர் மட்டும்தான், தயாரிப்பாளர் இல்லை. பகல் நிலவு சீரியலில் அவர் கூட ஜோடியாக நடித்தவங்க தான் சமீரா ஷெரீஃப். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடிக்கும்போது இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட அந்த காதல் கல்யாணத்தில் முடிஞ்சது. சமீரா ஷெரீஃபும் சையத் அன்வரும் சேர்ந்து ஆரஞ்ச் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனி மூலமாக 2016 ஜீ தமிழில் ஒளிபரப்பான டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியை தயாரித்தாங்க. அதுக்கப்புறம் 2017 ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற ரெக்க கட்டி பறக்குது மனசு இந்த தொடரை தயாரிச்சுக்கிட்டு அதில் ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. சமீரா ஷெரீஃப் தமிழ் அறிமுகமானது பகல் நிலவு தொடர் மூலமாக தான். ஆனால் இதுக்கு முன்னாடியே அடப்பில்லா, பரியமணி, கோரின்டக்கு, அன்ன செல்லலு, முத்து பிட்டா, டாக்டர் சக்கரவர்த்தி அப்படின்ற பல தெலுங்கு சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.